வணக்கம் நேயர்களே, பாசம் பத்தாம் பசலித்தனமாக இருக்கக்கூடாது என்று சொல்லுவார்கள். நமக்குரியவர்கள், அன்புக்குரியவர்கள் நம்முடனே இருந்தாலும் உலக அளவில் சென்று உலகத்தில் என்ன நடக்கிறது, நம்மை சுற்றி மக்கள் எப்படி வாழ்கிறார்கள் என்று அனுபவத்தை பெற்றால்தான் வாழ்க்கையில் அவர்கள் நல்லவர்களாக வாழ முடியும். காரணம், தெரிந்து கொள்ளாமல் வீட்டிற்குள்ளே இருந்தால் ஒன்றுமே அவர்களுக்கு தெரியாது. இப்படித்தான் ஒரு பண்ணையார், அவருக்கு இரண்டு குழந்தைகள், மனைவி இல்லை, அவரும் சில காலத்தில் இறந்து விட்டார். இரண்டு அந்த பையன்களையும் வளர்க்கின்ற பொறுப்பு அந்த பண்ணையாரின் தாயாருக்கு வந்தது. தாயாரோ அந்த பேரன்மார்களை மிகவும் அன்புக்குரியவராக தன்னோடே வைத்து கொண்டு வளர்த்து வந்தார். பள்ளிக்கூடத்திற்கு அனுப்பவில்லை, வாத்தியாரை வீட்டிற்கே வந்து பாடம் சொல்லிக் கொடுக்க வைத்தார். அதனால் குழந்தைகளும் வெளி உலகமே தெரியாமல் வளர்ந்து கொண்டிருந்தார்கள். ஒரு நாள் அந்த ஆசிரியர் சொன்னார், பாட்டியை நீங்கள் இப்படி வளர்த்தால் உலகத்தில் என்ன நடக்கிறது என்பது இந்த குழந்தைகளுக்கு தெரியாமல் போகும், பிற்காலத்தில் அவர்கள் மிகவும் சிரமப்படுவார்கள் என்று அந்த பாட்டியிடம் சொல்லி, உடனடியாக நீங்கள் பக்கத்தில் இருக்கின்ற பள்ளிக்கு குழந்தைகளை அனுப்புங்கள் என்று சொன்னார். அதற்கு பாட்டியோ, பள்ளிக்கூடத்தில் அனுப்பினாலும் அங்கேயும் உன்னை போல் ஒரு வாத்தியார் இந்த குழந்தைகளுக்கு பாடத்தை தான் சொல்லிக் கொடுப்பார், இங்கேயும் நீ அந்த பாடத்தை அவன் சொல்லிக் கொடுக்கிறாய், எனவே பள்ளிக்கூடம் தேவையில்லை என்று மறுத்துவிட்டார். இருந்தாலும் அந்த ஆசிரியருக்கு மனம் ஒப்பவில்லை. இந்த பாட்டியிடம் எப்படியாவது சொல்லி அந்த குழந்தைகளை அந்த பள்ளிக்கூடத்திற்கு அனுப்ப வேண்டும் என்று நினைத்தார். உடனே ஒரு நாள் சொன்னார், பாட்டி, உங்கள் பேர குழந்தைகளை சோதிப்பதற்காக வெளியே அனுப்பி ஏதாவது பொருளை வாங்கி வர சொல்லுங்கள் என்று வாத்தியார் சொன்னார். பாட்டியும் உடனே கொஞ்சம் காசை கொடுத்து இரண்டு பேரங்களை அழைத்து, அந்த தெருவின் கடைக்கோடியிலே ஒரு குயவன் பானை செய்து கொண்டிருப்பான், அவனிடம் சென்று ஒரு நல்ல பானையை வாங்கி வாருங்கள் என்று பேரங்களை அனுப்பினார். இரண்டு பேரும் அங்கே சென்றார்கள். வெளி உலகம் அவர்களுக்கு தெரியாது என்பதை அந்த குயவன் உணர்ந்து கொண்டார். என்ன வேண்டும் என்று கேட்டார். பானை வேண்டும் என்று கேட்டார்கள். உடனே அவர் சொன்னார், சுட்ட பானை வேண்டுமா சுடாத பானை வேண்டுமா என்று கேட்டார். இருவருக்கும் ஒன்றும் புரியவில்லை. உடனே ஒருவர் ஒருவர் பேசி கொண்டனர். சுட்ட பானை என்று சொன்னால் கை சுடும், எனவே நாம் அதை எடுத்துக்கொண்டு செல்ல முடியாது, எனவே சுடாத பானையை நாம் வாங்கி செல்லலாம் என்று நினைத்து எங்களுக்கு சுடாத பானையை தாருங்கள் என்று கேட்டார்கள். அந்த பானை செய்பவரோ வெயிலில் காய வைத்த ஒரு பானையை அவர்கள் கையில் கொடுத்து அனுப்பிவிட்டார். வீட்டிற்கு எடுத்து சென்றார்கள். பாட்டி, நாங்கள் பானை வாங்கி வந்து விட்டோம் என்று சொன்ன உடனே, சரி, அங்கே தண்ணீரை ஊற்றி வையுங்கள் என்று சொல்லிவிட்டு பாட்டி சென்று விட்டார். இவர்கள் அங்கே தண்ணீரை ஊற்றி வைத்ததும் அந்த மண் ஊறி அந்த தண்ணியெல்லாம் வெளியே சிந்துவிட்டது. மீண்டும் வந்து பார்த்த பாட்டி சொன்னார், என்னடா அறிவுகட்ட பசங்களா, இப்படி நீங்கள் சுடாத பானையை வாங்கிட்டு வந்திருக்கீங்களே என்று கேட்ட உடனே, இல்லை பாட்டி, குயவன் சொன்னார் சுட்ட பானை வேணுமா சுடாத பானை வேணுமான்னு கேட்டார். சுட்ட பானைனா கை சுடுமே, எப்படி நம்ம எடுத்துகிட்டு வரதுன்னு சொல்லித்தான் இதை வாங்கிட்டு வந்தோம் என்று சொன்ன உடனே அந்த பாட்டி சொல்லிச்சு, வாத்தியார் சொல்வது சரியாகத்தான் போய்விட்டது, உங்கள் மண்டையிலும் இந்த களிமண் தான் இருக்கிறது, எனவே நீங்கள் நாளை முதல் பள்ளிக்கூடத்திற்கு சென்று படியுங்கள் என்று சொன்னார்கள். எனவே நமக்கு அன்புக்குரியவர், பாசமானவர்கள், அவர்களை நாம் கட்டுக்கோப்பாக, உலகம் இவர்களை ஏதாவது செய்துவிடுமே அல்லது இவர்கள் எங்கேயாவது விழுந்து விடுவார்களோ அல்லது ஓடி விடுவார்களோ என்று பயந்து நாம் நடத்தினால் அந்த குழந்தைகளுக்கு பொது அறிவு இல்லாமல் போய்விடும். பொது அறிவு என்பது உலகத்தில் மக்களோடு மக்களாக பழகின்ற நேரத்திலே தான் பொது அறிவு நமக்கு வளர்கிறது. எனவே வாழ்க்கை பயணத்தில் நாம் பொத்தி குழந்தைகளை வளர்க்கக்கூடாது. விளையாட்டில் விருப்பமாக அனுப்ப வேண்டும், நீச்சலில் விருப்பமாக அனுப்ப வேண்டும். எது அந்த குழந்தைகளுக்கு பிடிக்குதோ அதை அவர்கள் பயிலுவதற்கும் அதில் பயிற்சி செய்வதற்கும் நாம் முயற்சி செய்து அவர்களை அனுப்ப வேண்டும். எனவே குழந்தைகளை பத்தாம் பசலித்தனமாக வளர்த்தால் வாழ்க்கையில் அவர்கள் வெற்றியாளனாக மாற முடியாது. எனவே ஒவ்வொரு செயலிலும் நாம் கவனமாக இருக்க வேண்டியிருக்கிறது. குழந்தைகள் வளர்ப்பதிலிருந்து, அவர்கள் படிப்பதிலே இருந்து, வேலை பார்ப்பதிலே இருந்து, அத்தனையும் அவர்களுக்கு இஷ்டப்பட்டதை நாம் செய்தால் அவர்களும் நல்ல சுய சிந்தனையோடு
வெற்றியாளராக மாறுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் என்று சொல்லி மீண்டும் உங்களை நாளை காலையிலும் மாலையிலும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.